விஜி, ஏய், உன்னை தாண்டி என்னடியாச்சு உனக்கு? நான் கூப்பிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. பாட்டி, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? முகமெல்லாம் வாடி போயிருக்கு. பாட்டி, அந்த மகா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா? பாட்டி, என்னடி சொல்ற? நான் குழுப்பணம் வாங்க போற வீட்டுல எல்லாம் என்ன ஒரு மாதிரி தப்பு அசிங்கமா பேசுறாங்க. அதுவும் வீட்டுக்குள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க. பாட்டி, ஏண்டி இதை நினைச்சுதான் என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி வந்திருக்கியா? என்ன பாட்டி? பின்ன அவளோட வேலை என்ன? உன்னை ஏதாச்சும் பண்ணணும், துரை ஏதாச்சும் பண்ணணும், இது மட்டும்தாண்டி அவளோட வேலை. இதை விட்டா அவளுக்கு வேற எந்த வேலையும் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி கூட அவ ஏதோ பண்ண போறான்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கூட தெரியல. பாட்டி, இதுலயாவது என்ன பெரிய விஷயத்துல இழுத்து விட்டுருவாளோன்னு பயமா இருக்கு. பாட்டி, அவெல்லாம் ஒரு ஆளே இல்ல விஜி. அவ சும்மா சும்மா ஏதாவது சில்லறத்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. நீ இந்த மாதிரி தேவையில்லாம அவளை பத்தி நினைச்சு உன் வேலையை கெடுத்துக்காத. என்னடா அங்க பாரு, நேத்து நடந்த மேட்டருக்கு அப்புறம் ஆள் தெளிவா இருப்பான். நம்ம மறுபடியும் கூப்பிட்டா வருவானா? வருவானோ இல்லையோ, ஆனா நம்ம அவனை பேசி கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும். அதுதான் நம்ம டார்கெட். புரியுதா? புரியுதுண்ண. என்ன முகமெல்லாம் புசு புசுன்னு இருக்கு? நைட்டு செம தூக்கம் போல. நான் என்னமோ நிம்மதியா தான் தூங்கினேன், ஆனா வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் தூக்கம் போச்சு. என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற? நிம்மதியா தான் தூங்கினேன். நிம்மதியா தூங்கிருக்கணுமே. சரக்கு அப்படிப்பட்ட சரக்கு இல்லை.